Welcome back to our channel. If you first time in the channel, my name is Hima. In this video, I am going to share my skin transformation journey. நாளாவே ஸ்கின் கேர் பண்ணாம என்னோட ஸ்கின் கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ நான் எப்படி அந்த ஸ்கின் டோன்ல இருந்துட்டு இந்த ஸ்கின் டோன்ல இருந்து சேஞ்ச் ஆகறேன்னா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நான் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டேன். பட் அது எல்லாமே இந்த வீடியோல போட்டா இது ரொம்ப லெந்தியா இருக்கும். சோ நான் வந்து இந்த எபிசோட உங்ககிட்ட சொல்ல போறேன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நம்ம சேர்ந்து இது பண்ணலாம். இதுக்காக நான் எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபேஸ் வாஷ் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டிலேயே ஃபேஸ் வாஷ் பண்றதுக்கு அதுக்காக ஃபேஸ் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சோ எப்படி இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு இந்த வீடியோல காட்ட போறேன். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இந்த ஃபேஸ் வாஷோட மெயின் இன்கிரிடியன்ட் முல்டானி மிட்டி. முல்டானி மிட்டி கிளென்சிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுவேன். இது வந்து ডেইলি ஃபேஸ்ல அப்ளை பண்ணா ஃபேஸ் பிரைட்டன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இன்கிரிடியன்ட் வந்து கிராம் ஃப்ளோர். கிராம் ஃப்ளோரும் முல்டானி மிட்டியும் தான் அதிக ரேஷியோல நமக்கு வேண்ட இன்கிரிடியன்ட். நெக்ஸ்ட் ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு. ரொம்ப கிரானியூல்ஸ் இருக்கிற ரைஸ் ஃப்ளோர் வந்து எடுக்காதீங்க, பிகாஸ் அது ஃபேஸ்ல ரொம்ப ஹார்ஷா இருக்கும். நெக்ஸ்ட் கிரீன் கிராம் ஃப்ளோர், அதாவது பாசிப்பயர் பொடி. நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் எடுக்கணும். இந்த ஃபேஸ் வாஷில் அதிகமான வேண்ட இன்க்ரீடியண்ட் கிராம் ஃப்ளோரும் முல்டானி மிட்டியும் தான். ஸோ நான் இங்கே வந்து 2 ஸ்பூன் கிராம் ஃப்ளோர் எடுத்து வச்சிருக்கு. கண்டெய்னர்லேயே ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அதே ரேஷியோவில் முல்டானி மிட்டி ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே 2 ஸ்பூன் முல்டானி மிட்டி ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ரைஸ் ஃப்ளோர். இது வந்து ரொம்ப பவுடராக இருக்கிற ரைஸ் ஃப்ளோர் தான் எடுக்கணும். நான் இங்கே 2 ஸ்பூன் முல்டானி மிட்டி, 2 ஸ்பூன் கிராம் ஃப்ளோருக்கு 1/2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணி கொடுக்க போகிறேன். ரைஸ் ஃப்ளோரோட அதே ரேஷியோவில் நம்ம கிரீன் கிராம் ஃப்ளோரும் ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நான் இங்கே 1/2 ஸ்பூன் பாசிப்பயர் பொடி ஆட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கஸ்தூரி மஞ்சள். இதுவும் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். ரொம்ப ஆட் பண்ணால் நம்ம ஃபேஸில் ரொம்ப எல்லோயிஷாக இருக்கும். ஸோ இது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே சேர்த்து இந்த கண்டெய்னர் நல்லா ஷேக் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே ஷேக் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது இந்த கலரில் இருக்கும். இது எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுக்கலாம். நான் ஃபேஸ் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன். நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரியே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த கண்டெய்னர்லேருந்து கொஞ்சம் எடுத்து நார்மல் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். நார்மல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். 2 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி கொடுக்கலாம். இது டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. இது டேன் ரிமூவலுக்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவான ஃபேஸ் வாஷ். இது அப்ளை பண்ணும்போது நெக் ஏரியா மிஸ் பண்ணக்கூடாது. நெக்கிலும் மறக்காமல் இது அப்ளை பண்ணுங்க. இது ஃபேஸ் பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் வாஷ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மல் வாட்டரில் இதை வாஷ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் நல்லா பேட் ட்ரை பண்ணணும். டவல் வச்சு ஃபேஸை ரொம்ப ரப் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் பேட் ட்ரை தான் பண்ணணும். மறக்காமல் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 100% இதோட ரிசல்ட் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பா இந்த ஃபேஸ் வாஷ் பவுடர் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட கண்டினியூஷன் பார்க்கறதுக்கு என்னோட சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.